புலனாய்வு விவகாரம் நடந்து இவ்வளோ நாள் கடந்திருக்கு, இன்னும் குற்றவாளிகளை நம்ம கண்டுபிடிக்காம கூட்டணி கட்சியில இருக்கிறதுனால மட்டுமே நம்ம விமர்சனம் செய்யறதுக்கு தவிர்க்கிறோமோ? வேங்கை வயல் விஷயத்துல ரெண்டு முறை நாங்க வந்து விமர்சிப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இதை வந்து எழுப்பியிருக்கிறாரு. இப்போ கூட கவர்னர் உரையில் பேசுகிற போது அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆகவே முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தயக்கமோ அல்லது கூட்டணி கட்சிங்கிறதுனால வந்து அரசாங்கத்தை வற்புறுத்துறதுக்கோ எங்களுக்கு ஒன்றும் எந்த தயக்கமும் இல்லை. கூட்டணி என்பது ஒரு பிஜேபி எதிர்க்கிற அந்த அடிப்படையில் ஒரு கூட்டணியை தவிர ஒட்டுமொத்தமான எல்லா பிரச்சனையும் அதுக்குள்ளே இட்டு கட்டி பார்க்கறதுங்கிறது பார்க்க முடியாது. எனவே நாங்கள் அது அந்த முதலமைச்சரை வற்புறுத்துறது உள்பட சட்டமன்றத்தில் உள்பட நிச்சயமா நாங்கள் வற்புறுத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அவங்களும் என்ன சொல்றாங்க, நாங்கள் என்ன முடியும், பிஃபோர் தி கோர்ட் ஹேஸ் டு டிசைட் எனி திங். இப்போ நான் போய் கோர்ட்டை மீறிட்டு நீங்கள் எப்படி இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு இயற்கையாக முடியாது. இல்லை, நீதிமன்றத்தில் வந்து இதை கேட்குற போது விசாரணையில் நாங்கள் தலையிட முடியாது. அது வந்து நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நாம இதை மல்லுகட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, லெட் அஸ் வெயிட், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியுமோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் சார், தமிழகத்தில் பாஜக வளர்ந்துருச்சுங்க சார். ஏன்னா இப்போது சமீபத்தில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்கங்கிற அந்த விஷயம் இருந்தது. அவங்க எல்லாம் பாவம், முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாமே 70 வயசுக்கு மேற்பட்டவர்கள், இப்போ ஒன்றும் முகவரி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ அரசியல் பரிசு கொடுக்குற மாதிரி இவங்க பிஜேபியில் சேர்ந்து அவங்களை இது கொடுக்கறதெல்லாம் ஒரு கட்சி வளர்ச்சிக்கு அது ஒரு அடையாளமாக இருக்க முடியாது. கட்சி வளர்ச்சினா சாதாரண ஏழை நடுத்தர உழைப்பாளி மக்கள் அதில் சேர்றதுங்கிறது தான் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அடிகோலா இருக்கு. அப்படி ஒன்றும் பெரிய ஜனங்க வந்து இவங்க கூட சேர்ந்துட்டாங்கன்னு இங்கே நம்ம பார்க்க முடியல. இப்படி வந்து ஒன்று சில பேர் வந்து அரசியலை பயன்படுத்தி ஏதாவது பலன் பெறலாமா என்கிற ஒரு சில பகுதியினர் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. வேறு பல கட்சிகளில் பொறுப்பு கிடைக்கல, ஆகவே நம்ம வந்து ஏதாவது கட்சிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் போயிருக்காங்க. அதுதான் தவிர அதை தாண்டி மக்கள் மத்தியில் பெரிய கிராம அளவில் வார்டு அளவில் ஒரு அடித்தடி மாணவர்கள் மத்தியில் பெண்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கான கட்சி வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் எங்களால் பார்க்க முடியல. அதுக்கான அந்த ஊடகங்கள் கூட அப்படி சொல்லலை. அவங்க வந்து நடக்கிற கூட்டத்தை கம்பீரமாக நடத்துகிறாங்க, இன்னைக்கு அதிகம் நடத்துகிறாங்க, அதிகமாக மக்களை திரட்டுறாங்கன்னா அது எப்படி நடத்துறாங்க திரட்டுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நிச்சயமா ஒரு கட்சி வளருது, ஒரு கட்சிக்கு மக்களுடைய பின்புலம் இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் சாதாரணமாகவே பிரதிபலிக்கும். அப்படி ஒரு எந்த பிரதிபலிப்பும் இல்லைங்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ அதிமுக அவங்களோட கூட்டணி வச்சிருந்தாங்க, இப்போ கூட்டணி முடிஞ்சு வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதிமுக இன்னும் வெளிப்படையா பாஜக ஒரு சில விஷயங்களை வந்துட்டு விமர்சிக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. மீண்டும் இவங்க கூட்டணி சேருவாங்களா, இல்ல இந்த பிரிவுங்கிறது நிரந்தரமா இருக்கும்னு நம்மளால சொல்லிட முடியுமா? ஆரம்பத்துல ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது, இவங்க ஒருவேளை நெருக்கமா கடைசியில போயிடுவாங்களோன்னு. ஆனா இப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுங்கிற மாதிரிதான் நான் வந்து பாக்குறேன். ஆனா இப்போ வந்து ஒண்ணு என்னன்னா, வேற ஏதாவது காரணங்கள்ல இவங்க விலகி வந்திருந்தாங்கன்னா திரும்ப போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அண்ணாவையும் ஜெயலலிதாவையும் ரொம்ப மோசமா அவங்க வந்து அவமானப்படுத்திட்டாங்க. அவங்களை அவமானப்படுத்தின இடத்துல நாங்க எப்படி இருக்க போயிருக்க முடியும், எங்க அடிமட்ட தொண்டர்கள் கூட அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு அவங்க சொன்ன பிறகு இப்ப திரும்ப எப்படி அதை போய் அவங்க வந்து அங்க இணைவாங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா இருக்கு. அடுத்து ஆனா அதே சமயத்துல அதாவது பிஜேபி மேற்கொண்ட எல்லா மோசமான திட்டங்களையும் அவங்க எதிர்த்தாங்கிறத மறுக்க முடியாது, ஆதரிச்சாங்கிறத மறுக்க முடியாது. வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு குறுகிய காலத்துல அவங்க வந்து அப்படி போய் மீறி செயல்படுவது, மீறி அவங்களோட போய் சேருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு மாதிரிதான் தெரியுது. அப்படி சேர்ந்தாங்கன்னா அது அப்படின்னா அவங்க அரசியல் கட்சிங்கிற அந்த தரத்தையே இழந்துருவாங்க. இப்போ இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இருப்போம், ஒரு கூட்டணியா பாஜகவை எதிர்ப்போம்னு கட்சிகள் இப்போ ஒவ்வொரு கட்சியா அதுல குறைஞ்சிட்டே வர்றாங்க. ஏன் இந்த முரண்பாடு, என்ன காரணத்துக்காக இந்த பிரிவுகள் வருது? அதாவது இந்தியா கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் கட்சிகள் இணைந்திருக்கிற கட்சி மாதிரி மக்கள் செல்வாக்கு இல்லாத கட்சிகள் இல்லை. எல்லா கட்சியுமே ஒவ்வொரு மாநிலத்தில் சில மாநிலங்களில் வலுவான கட்சிகளாக இருக்காங்க. இப்போ ஆம் ஆத்மி அப்படின்னா டெல்லியில், இங்கே திமுக இருக்குது, திருநாமல், இப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு இப்போ கேரளாவில் சிபிஎம் இடதுசாரிகள்,
அப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு வலுவான கட்சிகளாக இருக்கிற போது இந்த கட்சிகள் சேர்ந்து அகில இந்திய அளவில் பிஜேபியை வீழ்த்துவதற்கு ஒரு கூட்டணி ஆரம்பித்தாலும் தொகுதி பதிவுகேடு மற்றது வர்ற போது அந்த மாநிலத்தில் யாருக்கு செல்வாக்கு, அந்த மாநிலத்தில் யார் அதிக இடங்களை பெறுவதுங்கிறத ஒரு சின்ன முரண்பாடு இருக்க தான் செய்யுது. அவங்கவுங்களும் அவங்களுடைய பலத்துக்கு ஏற்ப தாங்கள் பலன் பெறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன வற்புறுத்துறோம்னா, சரி ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த நியாயமான இருக்கிறது நியாயம்தான், அந்த ஒரு தாங்கள் அதிகமான இடங்களை பெறணும் வெற்றி பெறணும்னு இருக்கிறது. ஏன்னா நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுங்கிறது ஒரு அரசியல் தேவை இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக நாமளே பரஸ்பரம் போட்டி போட்டுக்கிட்டு பிஜேபியை கொண்டு வந்து விட்டுற மாதிரி ஆயிடக்கூடாது என்பதை எங்களுடைய தலைவர்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வெறும் இந்த கூட்டணி வந்து தேர்தல் பங்கீடு மற்றதுங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். பொதுவாக இன்னைக்கு பிஜேபி பண்ணக்கூடிய பல்வேறு மக்கள் நல விரோத திட்டங்களை எதிர்த்து மக்களை உசுப்பி விடுகிற காரியத்தை செய்யணுங்கிறது நாங்கள் சொல்றோம். ஒரு மாநில உரிமைகளை எதிர்த்து ஒரு மாநில அளவில் அகில இந்திய அளவில் ஒரு போராட்டம், விலைவாசி ஒரு எதிர்த்து, வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்த்து, விவசாயிகளுடைய இப்போ விவசாயிகள் போராட்டம், அப்போ இந்த மாதிரி மக்கள் கோரிக்கைகளை எடுத்து ஒரு வலுவான போராட்டம் நடத்துகிற போது தான் இந்த கட்சிகள் தங்களுக்குள்ள இருக்கிற இதை வந்து பகிர்ந்து கொள்ள முடியும். அதுக்கும் அந்த கட்சிகள் பலது ஒப்புதல் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க இந்த கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடு இருக்குங்கிறத நான் மறுக்கல. அதுல சில மாநிலங்கள்ல கூட்டணியில சில பின்னடைவு கூட ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மைதான். பிஜேபியை எதிர்த்து யார் நின்னாலும் அவங்களுக்கு முழுக்க வாக்களிக்க தயார் நிலையில மக்கள் இருக்கிற மாதிரிதான் எனக்கு படுது. உதாரணமா நீங்க வந்து ராஜஸ்தான் தேர்தலில் காங்கிரஸ் அதாவது வந்து பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1% மட்டும்தான் வாக்கு இந்த அணிக்கும் அந்த அணிக்கும். அப்ப எந்த சூழ்நிலையில மற்ற கட்சிகள்லாம் காங்கிரஸோடு சேர வேண்டிய கட்சிகள் தனித்தனியா நின்று அடிப்படையில் அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்திருந்தா இன்னும் 10-15% வாக்கு கூட வந்திருக்கும். அப்ப மக்களுடைய மனநிலை ஒரு எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு நிலையில் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த மனநிலையை உள்வாங்கிட்டு காங்கிரஸா இருந்தாலும் மாநில கட்சிகளா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு விட்டு கொடுத்து தொகுதி பங்கீடுக்கு போறது தான் நல்லது.